படம் ரொம்ப சுமாராக தான் ப்ரோ இருக்குது. பெருசாக எதுவுமே கனெக்ட் ஆகலை. அது கார்த்திக் நாராயண் எடுத்த படமா இல்லை தனுஷ் எடுத்த படமானே தெரியல. ஸோ பெருசாக எதுவுமே கனெக்ட் ஆகலை. கலாய்க்கிறது கூட படம் ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்கு? கவன் படம் ரீமேக் ப்ரோ. எக்ஸ்ட்ரா கமர்ஷியலு தனுஷ்க்கு லைட்டாக சன் சீன்லாம் வச்சிருக்காரு தனுஷ் அண்ணாக்கு, அவ்வளோதான். தங்கச்சி சென்டிமெண்ட் ப்ரோ? ஆ அது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்கு. அதை வச்சு தான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். புதுசாலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்டோரி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. புதுசாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எல்லா படமும் இப்போ சோஷியலாகவே எடுக்கிறாங்க. ஆ 50-50 தான் எல்லாம். ஆனால் நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகிறதுனால வெறுப்பாக இருக்குது ப்ரோ. பார்க்க அந்த சென்டிமெண்ட்டாக எல்லா படத்துலையும் வருது வெறுப்பாக இருக்குன்றேன். அது சென்டிமெண்ட் இல்லாமல் அது ஒரு நல்ல கதையாகவே எடுத்துகிட்டு போனாலே நல்லாயிருக்கும். தனுஷ் வேறு லெவல், அவர் வேறு லெவல். அண்ணாத்த அது வந்து டாப்பு ப்ரோ, அதெல்லாம் கிட்டே வர முடியாது. அது ஒரு ஃபஸ்ட்டு. அதெல்லாம் இது நல்லாயிருக்கும். ஆனால் இது நல்லா இருக்கு. கார்த்திக் நாராயண் ஃபுல் 100% படம் தான், சூப்பராக இருக்கும் படம். அவர் லாஸ்ட் எடுத்த படம் அந்த துருவ நட்சத்திரம் பற்றி ஒரு படம், அது மாதிரி அது எக்ஸ்பிளைன் பண்ணி போனாங்க. அந்த மாதிரினாலும் கொஞ்சம் ஓகே. ஒன் டைம் வாட்ச் படம் பார்க்கணும். எனக்கு பெருசாக எதுவுமே பிடிக்கல. சீன்ஸ் எல்லாமே பழசாக தான் இருந்தது, அதனால் பெருசாக எதுவும் பிடிக்கல. கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு இல்லையா? இல்லை இல்லை, நான் நல்லா எதிர்க்கணும்னு நினச்சி எதிர்பார்த்தேன். அவ்வளோ ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். புதுசாக ஒன்றும் இல்லை, சிஸ்டர் சென்டிமெண்ட் மட்டும்தான். அவ்வளோதான், பார்க்கலாம். அவ்வளோதான், ஒன்ஸ் ஒன்ஸ் மட்டும்தான், வேறு அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ படமே ரிப்பீட்டட் தான். என்ன விஷயம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன்? எதுவுமே எனக்கு இதுலேருந்து பிடிக்கல. அந்த எமோஷன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை. நிறைய விஷயம் இருக்குது படம். தங்கச்சி சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம் ப்ரோ. என்னதான் சொல்லியிருக்காங்க படத்தில்? ஒரு மீடியா ஜேர்னலிஸ்ட்டாக வராரு. ஜேர்னலிஸ்ட்டாக வந்து அந்த பொலிட்டிக்கல் பீப்புளோட ஸ்கேம்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்கேம்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவருக்கு சில விஷயம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஏற்படுது. அந்த ஃபேமிலி அவங்க சிஸ்டருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துருது. அதை வச்சு ப்ரோ நல்ல கதை தான். ஆனால் என்ன, பழைய தமிழ் படம் மாதிரி இருந்துச்சு. வழக்கமாக ஒரு ஸ்டோரி தான் ப்ரோ, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா ஒன்றும் இல்லை. அப்படிலாம் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, நார்மலாக இருக்குது படம். அதுதான் தனுஷ்காக வேணால் பார்க்கலாம். துருவங்கள் 16, மாஃபியா, அந்த ஃபீல் வரல. அந்த ஃபீல்லாம் வரல ப்ரோ, நார்மலாக இருக்குது படம். அதனால் நல்லா இருந்துச்சு. படம் ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள். என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? ரிப்போர்ட்டர் ஏதாவது பொய்யா கருத்து வைக்கிறவங்க மேலே வச்சுருக்காங்க. ஒரு நியூஸை உண்மையாக எடுத்துகிட்டு போனால் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் ஏதோ பெருசாக ஒன்றும் கிடையாது. தனுஷ் மூவி மாரியே கெல்லாது. ஃபஸ்ட்டு பார்க்க படம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, வேறு லெவல் பார்க்கலாம் ப்ரோ. தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் தனுஷ்லாம் பயங்கரம் ப்ரோ. அவர் தெரியல ஆக்டிங், அசுரன் பார்த்துருக்கீங்களா? அந்த போல் நடிப்பார். பரவாயில்ல தான் ப்ரோ, டிஃப்ரெண்டாக அடிக்கணும்ல. எப்படி ஒரே மாதிரி நடிச்சிருந்தா? எல்லா படத்துலையும் அந்த சீனை விட மாட்டாங்களே, கிஸ்ஸு அது இதுன்ட்டு அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காப்புல. ரொமான்டிக்காலாம் பயங்கரமாக நடிப்பார், தெரியும்ல தனுஷ்லாம். ரொமான்டிக்காலாம் நல்லா செம்மையாக நடிப்பார், எந்த போலையும் விட மாட்டார். வேறு படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, பார்த்துட்டு ப்ரோ. படம் நிறைய பேர் நல்லா இல்லைன்றாங்க. அது லைட்டாக ஜேர்னலிஸ்ட் படம்னால அது கோட் டு கோ படம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. அப்படிதான் இருக்கு. ஓகே, என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? படம் கொஞ்சம் நல்லா நல்லா தான் ப்ரோ இருக்கு, பார்த்துட்டு. எல்லாமே ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. பரவாயில்ல, சென்டிமெண்ட் படமாக தான் வருது. அது தங்கச்சி சென்டிமெண்ட் வர படம். ஓகே, ஃபேமிலி சென்டிமெண்ட் இது நல்லா தான் ப்ரோ இருக்கு. பரவாயில்ல, எப்போ மாதிரி பிரிச்சிட்டாரு பார்க்குறேன். எதிர்பார்க்க அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தான் இது. துருவங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்குலாம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் படம், நல்லா எடுத்துக்கலாம் ப்ரோ. வள காலகாலமாக எடுக்கிறதால ப்ரோ. எனக்கு வந்து பிடிக்காதது, ஒரு படம் ஒரு சுவாரஸ்யமாக போல ப்ரோ, ஸ்லோவாக தான் போச்சு படம். அவ்வளோதான், கார்த்திக் நாராயண் படம் மாரி இல்லை. ஆமாம், தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா அவ்வளோதான் ப்ரோ, படம் அந்தளவுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு மாதிரி ப்ரோ. நிறைய பேர் ரிவ்யூ கூட ஒருத்தர் இல்லை இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஆ சூப்பராக ப்ரோ, தனுஷ் ஆக்டிங் தான் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்ம லாஸ்ட்டு செம்ம ட்விஸ்ட்டில் இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் கதை, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஃபைட் சீக்வன்ஸு, நல்ல லவ் ஸ்டோரி, தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ.